வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அனைத்து வங்கி வாடிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் சமீப காலமாக மக்களிடையே ஆன்லைன் பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது. ஆன்லைனில் பணம் செலுத்தும் முறை நம் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கிய அதே சமயத்தில் சில்லறை நிதி பரிவர்த்தனைகளில் மோசடி புகார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சமீப காலமாக வீசிங் எனப்படும் புதிய ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது. இது குறித்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளது. இதில் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து தனிப்பட்ட ரகசிய தகவல்களை திருடுவதற்கு செல்போனை பயன்படுத்துகின்றனர். மோசடி செய்பவர்கள் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அழைப்புகளை செய்யலாம் மற்றும் உங்கள் வங்கி போன்ற நம்பகமான மூலத்தில் இருந்து அழைப்பு வந்ததாக ஏமாற்ற இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகின்றனர். வீசிங் மோசடியின் போது அழைப்பாளர் பொதுவாக IRS, மெடிக்கேர் அல்லது சமூக பாதுகாப்பு நிர்வாகத்தை பிரதிநிதிப்படுத்துவதாக கூறி போன் செய்வார்கள். இந்த பெடரல் ஏஜென்சிகள் எதுவும் மின்னஞ்சல், குறுஞ்செய்திகள் அல்லது சோசியல் மீடியா சேனல்கள் மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்ளாது என்பதையும் தனிப்பட்ட அல்லது நிதி தகவலை கோராது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மோசடி செய்பவர்கள் தகவல்களை பெற வேண்டும் என்ற அவசரத்தில் உங்களை வேகப்படுத்துவார்கள். கைது வாரண்டுகள் மற்றும் உங்கள் கணக்கில் உள்ள சிக்கல்களை பயன்படுத்தி உங்களை அச்சுறுத்தி பதட்டப்பட வைத்து தகவல்களை பெற முயல்வார்கள். மோசடி செய்பவர்களிடம் இருந்து போன் கால் வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்கள் சொந்த தகவல்களை பகிரக்கூடாது. அழைப்பாளர் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை கேட்கிறார் என்றாலே உஷாராகி விடுங்கள். உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி, சமூக பாதுகாப்பு எண், வங்கி கணக்கு தகவல் மற்றும் பிற அடையாளம் காணும் விவரங்களை உறுதிப்படுத்தும்படி உங்களிடம் கேட்பார்கள். இந்திய ரிசர்வ் வங்கி பி அவேர் அண்ட் பி வேர் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் மோசடி பரிவர்த்தனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சில குறிப்புகளை வெளியிட்டுள்ளது. மோசடி செய்பவர்கள் செல்போன் அழைப்புகள், சமூக ஊடகங்கள் மூலம் வங்கியாளர்கள், நிறுவன நிர்வாகிகள், காப்பீட்டு முகவர்கள், அரசு அதிகாரிகள் போன்ற தோற்றத்தில் வாடிக்கையாளர்களை அழைக்கிறார்கள் அல்லது அணுகுகிறார்கள். நம்பிக்கையை பெற வஞ்சகர் வாடிக்கையாளரின் பெயர் அல்லது பிறந்த தேதி போன்ற சில வாடிக்கையாளர் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். வங்கி அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள், ரிசர்வ் வங்கி, எந்த ஒரு உண்மையான நிறுவனமும் பயனர் பெயர், கடவுச்சொல், அட்டை விவரங்கள், CVV, OTP போன்ற ரகசிய தகவல்களை பகிருமாறு வாடிக்கையாளர்களை கேட்பதில்லை என ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.